கண்ணப்பர் உடுப்பூர் ஆந்திரா திருப்பதிக்கு அருகே உள்ள தலம். அந்த காலத்திலே அது பொத்தப்பி நாடாக விளங்கியது. அந்த தலத்திலே தோன்றியவர்தான் கண்ணப்ப நாயனார். இறைவன் அன்பே சிவமாக அமர்ந்திருப்பார் என்கிறது திருமந்திரம். அன்பே சிவம், ஆதலில் சிவத்தை அடைய அன்பினால் முடியும். அன்பின் திருவுருவம் கண்ணப்பர். முறையான பூஜைகள், முறையான வேள்விகள், ஆகமங்கள் இவை எல்லாமே தெரியாமல் செய்யாமல் அன்பு என்னும் தன்னுடைய வலையிலே சிக்க வைத்தவர்தான் இந்த கண்ணப்பன் என்ற வேடர். அன்பு ஒன்றே நம்மை இறைவன் பால் எளிதிலே சேர்க்கும் என்கிறது கண்ணப்ப நாயனார் புராணம். ஆறே நாட்களில் இறைவனை சென்றடைந்த இந்த அன்பு உருவத்தை பற்றி நாம் பார்ப்போம். வேடர் தலைவன் நாகன், அவன் மனைவி தத்தை, இவர்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லை. தங்கள் குலதெய்வமான முருகனை வழிபட திண்ணமாக ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு திண்ணனார் என்று பெயரிட்டு வளர்த்தனர். குழந்தை திண்ணன் வளர்ந்து பருவமடைகிறான். நல்ல விற்பயிற்சியிலே தேர்ச்சி பெறுகிறான். தந்தை திண்ணனோ ஆட்சி உரிமையை வழங்கிவிட்டு ஒரு நல்ல நாளிலே வேட்டைக்கு அனுப்புகிறான். தேவராட்டி என்ற குலகுரு நன்மித்தங்கள் தோன்றுகின்றன. இவன் மிக பெரிய அளவிலே வருவான் என்று வாழ்த்து விட்டு செல்லுகிறார். காட்டிலே முதல் வேட்டையிலே கொடிய விலங்குகளை எல்லாம் வேட்டையாடுகின்றனர். ஒரு கொழுத்த பன்றியை பின்தொடர்ந்து ஓடுகிறார். நாணன் காடன் என்ற இரு வேடவர்களும் திண்ணனாரை தொடர்ந்து சென்றனர். பன்றியை ஒரே வீச்சில் கொல்லுகின்றனர். அது கண்டு ஆடவன் கொன்றான் அச்சோ என்று அவன் அடியில் தாழ்ந்தனர் நாணனும் காடனும். பசியும் களைப்பும் மிகுதியால் இப்பன்றியை சுற்று தின்றுவிட்டு தண்ணீர் அருந்து செல்லுவோம் என்று சொல்லுகின்றனர். குன்றுக்கு அருகே பொன்முகலி ஆறு ஒன்று ஓடுகிறது என்று நாணன் சொல்ல அங்கே செல்வோம் என்று முடிவு செய்து பன்றியையும் எடுத்துக்கொண்டு நடந்து செல்லுகின்றனர். திருக்காலத்தி மலைச்சாரலிலே உள்ள இயற்கை அழகு கண்ணுக்கு இதமளிக்க நாணன், இந்த மலையிலே நல்ல நல்ல காட்சிகள் உண்டு, குடுமித்தேவர் கூட இருக்கிறார், அவரையும் சென்று வணங்கலாம் என்று சொல்லுகிறார். பொன்முகலி ஆற்றங்கரையிலே காடனிடம் பன்றியை சுற்றுவை என்று சொல்லிவிட்டு திண்ணனாரும் நாணனும் மலையை நோக்கி செல்லுகின்றனர். திண்ணனார் மலைப்படிகள் என்னும் தத்துவப்படிகளிலே ஏறி செல்கிறார். இனம் தெரியாத ஒரு இன்பம் அவரது மனம் லேசாகிறது. மலையின் மேலே உள்ள திருக்காலத்தி அப்பனை காண்கிறார். மகிழ்ச்சி கொள்கிறார், ஆனந்தப்படுகிறார். அப்பனை கண்டு தழுவி உச்சி மோர்கிறார். அந்த வினாடி திண்ணனார் தம்மை மறந்து தன் நாமம் கெட்டு தலைவன் தாளில் தலைப்பட்டார். காலத்திநாதன் மேலுள்ள பூவையும் பச்சிலைகளையும் கண்டு இது என்ன என்று கேட்க நாணன், இங்கு ஒரு அந்தனர் வருவார், இந்த இறைவனுக்கு பூவெல்லாம் போட்டு உணவெல்லாம் கொடுப்பார் என்று சொல்கிறான். கொடிய விலங்குகள் சூழ்ந்த இந்த பகுதியிலே தனியே நீர் எப்படி இருப்பீர் என்று மனம் வருந்தி உமக்கு உணவு கொண்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு பொன்முகலி ஆற்றங்கரையை அடைந்து பன்றிக்கரியை சுட்டு அதுக்கி பார்த்து விட்டு உமிழ்ந்து எடுத்து செல்லுகிறார். இந்த திண்ணனார் உடும்பு போல இறைவனை பற்றி கொண்டு அந்த இடத்தை விட்டு அகல்வதாக தெரியவில்லையே, என்ன செய்வது என்று எண்ணி நாணனும் காடனும் மன்னனையும் தேவராட்டியும் அழைத்து வர செல்லுவோம் என்று காடு நோக்கி செல்கின்றனர். பொன்முகலி ஆற்றின் நீரை வாயிலே எடுத்துக்கொண்டு மலரை தன் தலை கொண்டையிலே வைத்துக் கொண்டு பன்றிக்கரியை கையிலே எடுத்துக்கொண்டு விரைவாக நடந்து குடிமித்தேவரை அடைகிறார். இறைவன் மேல் உள்ள பழைய பூக்களை எல்லாம் தன் செருப்பு கால்களால் அகற்றுகிறார். வாயில் இருந்த நீரை உமிழ்கிறார். அபிஷேகமாம். தலையில் சுமந்த மலரை சாத்துகிறார். இறைச்சியை தான் கொண்டு வந்த அந்த பன்றிக்கரியை இறைவனை சாப்பிட வேண்டும் என்று கேட்கிறார். இரவு முழுதும் இறைவனுடனே இருந்து காவல் காக்கிறார். மறுநாள் காலையில்
அமுது கொண்டு வர எண்ணி அந்த இடத்தை விட்டு செல்கிறார். சிவாக முறைப்படி வழிபாட்டை செவ்வனவே செய்து வரும் சிவகோசரியார் அங்கு வருகிறார். பெருமான் மேலே உள்ள இறைச்சி எலும்புகளைக் கண்டு மனம் பதறி மனம் வருந்தி குற்றம் நடந்து விட்டதே என்று மனம் பதவதைத்து துன்புற்று என்ன செய்வதென்று அறியாமல் சுத்தத்தை செய்துவிட்டு தினசரி பூஜைகளை செய்கிறார். இது போல 4 நாட்கள் நடைபெறுகிறது. 5வது நாள் சிவகோசரியார் எலும்பும் இறைச்சியும் விட்டு உனக்கு தீங்கு செய்பவர் யார் என்று கேட்க இறைவன் அவர் கனவிலே தோன்றி அவனுடைய வடிவம் நம்மை சார்ந்த அன்பு, அவன் அறிவு யாவும் நம்மை அறியும் அறிவு, அவன் செயல் எனக்கு இனிது என்று கூறி நீ ஒளிந்திருந்து பார் என்று சிவகோசரியாரிடம் கூறிவிட்டு மறைகிறார். 6வது நாள் காலையில் திண்ணனாரின் அன்பின் திறத்தை வெளிப்படுத்த சரியான நேரம் இது என்று நினைக்கிறார் இறைவன். ஓடி வரும் திண்ணனார் இன்று உணவு கொண்டு வர தாமதமாக்கிவிட்டதே, தீய சகனங்கள் வேற வருகிறதே, எம்பிரானுக்கு என்ன தீங்கு என்று பதவதைத்து வருகிறார். இறைவன் தன்னுடைய திருவிளையாடல்களை தொடங்க ஆரம்பித்து விடுகிறார். அங்கே இறைவன் தன்னுடைய வலக்கண்ணில் இரத்தத்தை வரவழைக்கிறார். பார்த்து பதவதைத்து தவித்து என்ன செய்வதென்று புரியாமல் இரத்தத்தை துடைக்கிறார். நின்ற பாடில்லை, வேகமாக ஓடி மூலிகை சாற்றை எடுத்துக்கொண்டு வந்து கண்ணிலே பிழிகிறார். ரத்தம் நிற்கவில்லை, என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஊனுக்கு ஊன் என்று நினைவுக்கு வர அம்பை எடுத்து தன்னுடைய வலக்கண்ணை தோண்டி வலக்கண்ணிலே அப்புகிறார். ரத்தம் நின்று விடுகிறது. துள்ளுகிறார், கூத்தாடுகிறார். சிறிது நேரம் கழித்து இடது கண்ணிலும் ரத்தம் பெறுகிறது. ஆஹா, கெட்டேன் என்று அலறுகிறார். ஆனால் இதற்குதான் மாற்று மருந்து என்னிடம் உள்ளதே என்று எண்ணி இன்னொரு கண்ணையும் எடுத்து அப்பிவிடுகிறேன் என்று கூறி இடக்கண்ணை எடுத்துவிட்டால் சரியாக பொருத்தும் இடம் எனக்கு தெரியாது, என்ன செய்வது என்று நினைத்து தன்னுடைய இடக்காலை இறைவனின் இடக்கண்ணில் ஊன்றி தன் இடக்கண்ணை அம்பு கொண்டு அகழச் செல்லும் போது இறைவன் அதற்கு மேலும் பொறுக்காமல் நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப என்று மும்முறை இறைவன் கூறி தன் கையால் தடுக்கிறார். என்றும் என் வலப்பக்கத்தில் இருப்பாயாக என்று வரம் அருளுகிறார். பார்த்து கொண்டிருந்த சிவகோசரியாரோ கண்ணப்பரின் பக்தி நிலையைக் கண்டு வியந்தார். காளத்திநாதனை வணங்குகிறார். பெரிய புராணத்தில் இந்த கண்ணப்பர் வரலாற்றில் ஆகம வழிபாட்டையும் அன்பு வழிபாட்டையும் ஒரு சேர காட்டி அன்பு வழிபாட்டின் பெருமையும் சிறப்பையும் விளக்குகிறார் செக்கிழார் பெருமான். தேவார ஆசிரியர்களும் கல்லாடரும் நக்கீரரும் ஆதிசங்கரரும் பலரும் இவரை போற்றி பாடுகின்றனர். இக்கண்ணப்ப நாயனாரின் இந்த அன்பு தெய்வத்தின் பாத மலர்களை வணங்குவோம். கண்ணப்ப நாயனார் காளத்தியப்பரின் வல திருக்கண்ணிலே ரத்தம் ஒழுகிய நிலையிலே தனது வலக்கண்ணை அப்பிய கண்ணப்பர் காளத்தியப்பரின் இடக்கண்ணிலும் இரத்தம் ஒழுகிய நிலையிலே தமது இடக்காலை ஊன்றிக்கொண்டு அம்பினால் தமது இடக்கண்ணையும் தோண்டி இறைவரது இடக்கண்ணிலே அப்புதற்கு முற்படும் காட்சி. கலை மலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன், கண்ணப்பர்க்கு அடியேன், கண்ணப்பர்க்கு அடியேன்.